சீரழிக்கும் டாஸ்மாக் மதுக்கடைகளை இழுத்து மூட வேண்டும் என மகளிர் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளால் ஏராளமான குடும்பங்கள் பாதிக்கப்படுவதால் அக்கடைகளை இழுத்து மூட வேண்டும் என மகளிர் ஆயம் என்ற பெண்கள் அமைப்பு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அருணா தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தி அரசுக்கு கோரிக்கை மனு கொடுக்க இருப்பதாக தெரிவித்தார். இந்த சமூகத்தை உயர்த்துகின்ற பல பொருளாதார திட்டங்கள் இந்த அரசு நினைத்தால் செய்யலாம். எனவே டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடி உண்மையான நலத்திட்டங்களின் மூலம் இந்த தமிழக மக்களுக்கு ஒரு வளர்ச்சியையும் வாழ்வையும் தர வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கையெழுத்து இயக்கம் மக்கள் மத்தியில் நடத்தப்பட்டது. ஏறக்குறைய 10,000-11,000 கையெழுத்துகள் வாங்கப்பட்டு இருக்கின்றன. இந்த கையெழுத்து பரப்புரை இயக்கத்தின் இறுதியாக இன்று தலைமைச் செயலகம் சென்று அரசின் அதிகாரியிடம் எங்களது இந்த படிவங்களை கொடுக்க உள்ளோம். தங்களது கோரிக்கைகளை அரசு ஏற்காவிட்டால் அடுத்த கட்டமாக போராட்டங்கள் நடத்த இருப்பதாகவும் அருணா தெரிவித்தார்.